ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரக்ஷோதயா ஓம் ஆதித் யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனையப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஆஸ்ட்ரோதெரிசிக்டி நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய பேர் கேட்டுருக்கிற கேள்வி சார் இந்த ஆஸ்ட்ரோ சிட்டி நிகழ்ச்சியில் ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறீங்க சாஸ்திரத்தை பற்றி சொல்கிறீங்க அதிர்ஷ்டத்தை பற்றி பேசுகிறீங்க ஜாதத்தை பற்றி சொல்கிறீங்க கிரகங்களை பற்றி சொல்கிறீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு வந்து மனோதிடம் அதாவது மன கஷ்டத்தை போக்குறீங்க அப்படிங்கிறத விட மனோ தைரியத்தை கொடுக்குறீங்க அப்படிங்கிறது வந்து சந்தோஷமான விஷயமாக இருந்துகிட்ருக்குது இருந்தாலும் நாங்கள் நினைக்கிறது வந்து இந்த கஷ்டமெல்லாம் வந்து இந்த எதிர்ப்பெல்லாம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஜெயிக்கிறத விட இந்த கஷ்டம் மே இல்லாத அதாவது ஒருவருக்கு கஷ்டமே இல்லாத வாழ்க்கை அமையாதா கஷ்டமே இல்லாமல் வாழ முடியாதா இந்த பூமியில் பிறந்தால் கஷ்டம் இல்லாமல் வாழவதற்கு வழி எதுவும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் யதார்த்தமாக வெகுளியாக குழந்தைத்தனமாக இந்த ஆசை எல்லோருக்கும் இருந்துகிட்டு தான் சின்ன வயசுல எனக்கு உட்பட எல்லோருக்குமே இந்த ஆசை இருக்கத்தான் செய்யும் அதாவது கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறத விட ஒரு கஷ்டத்தை வந்து தாங்கி ஜெயிச்சோம் அப்படிங்கிறத விட கஷ்டத்தை வந்து சந்திச்சு அதை சமாளித்து வந்தோம் அப்படிங்கிறத விட அந்த கஷ்டமே இல்லாமல் வாழ உருவாக்கக்கூடிய அமைப்புக்கு எந்த சாமியை கும்பிடலாம் இந்த உலகத்தில் கஷ்டமே இல்லாமல் வாழ முடியாதா அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான கேள்வி எல்லோருக்குமே இருக்கத்தான் செய்யும் அந்த வகையில் வந்து அதற்கான விடையை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கறோம் ஒருவர் கஷ்டப்படாமலேயே வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம் அப்படிங்கிறது பட வேண்டிய சூழல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கு பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்கும் சில பேருக்கு பிறந்த முப்பது வருஷம் கஷ்டம் அதுக்கப்புறம் அதிர்ஷ்டமாக இருந்துகிட்டு இருக்கோம் சில பேருக்கு பிறந்த முப்பது வருஷம் அதிர்ஷ்டம் அதுக்கப்புறம் பேர் கஷ்டமாக இருந்துகிட்டு இருக்கோம் சில பேருக்கு அவ்வப்பொழுது கஷ்டம் அவ்வப்பொழுது அதிர்ஷ்டம் அப்படின்னு இருந்துகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி கஷ்டம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் இருந்துகிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விதி இருந்தாலும் நம்ம பொதுவாகவே யோசனை பண்ணி பாருங்களேன் அதாவது கஷ்டங்கிறது உங்களுக்கு வரதான் செய்யும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு பொத்தாம் பொதுவாக சொல்லாமல் ஆஸ்ட்ரோ த்ரீ சிட்டி நிகழ்ச்சியில் அந்த கஷ்டத்துக்கும் ஒரு விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருஷம் வீழ்ந்தவரும் இல்லைங்கிற ஒரு பழமொழி இருக்கும் கிராமப்புறத்தில் அதாவது முப்பது வருஷமாக ஒருத்தர் தொடர்ந்து ஓகோன்னு வாழ்ந்ததும் இல்லை அதே மாதிரி முப்பது வருஷமாக தொடர்ந்து ஒருவர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்ததும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை கிராமப்புறத்தில் எளிமையான ஒரு பழமொழியாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி பழமொழிக்கு தகுந்த மாதிரி நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த வாழ்க்கையில் வந்து கஷ்டம் வருது வரல அப்படிங்கிறத விட நீங்கள் பொதுவான ஒரு விஷயத்தை பாருங்கள் அதாவது இந்த உலகத்தில் வந்து ஒருவருக்கு ஏழரை சனி வந்து நிவைங்களேன் எந்த ஒரு ஜாதகராக இருந்தாலும் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு ஏழரை சனி வந்து நிவைங்களேன் ஏழரை சனி வந்து பதினஞ்சு வருஷத்தில் அஷ்டம சனி வந்துடுது அப்போ பதினஞ்சு வருஷங்கள் கழிச்சு அதாவது ஏழரை சனி வந்து பதினஞ்சு வருஷத்தில் அஷ்டம் சனி வருது அஷ்டம சனி வந்து மறுபடியும் பதினஞ்சு வருஷத்தில் அதே ஏழரை சனி வருது இதே ஒரு கஷ்டம் தானே அதாவது ஏழரை சனியோ அஷ்டமசனியோ எது வந்தாலும் உலக அனுபவங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதுனால உலக அனுபவம் என்று சாஸ்திரம் சொல்லக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிற விஷயமா படுறதுனால அந்த கஷ்டம் அப்படிங்கிறது இயற்கையாக வந்துடுது யாராக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் கடவுளாக இருந்தாலும் இறைவராக இருந்தாலும் ரிஷியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் அவர்களுக்கு அதாவது எவ்வளவு பெரிய தெய்வ பிறவியாக இருந்தாலும் அவர் அனைவர்களுக்குமே இந்த மாதிரி சனி பகவானுடைய ஆதிக்கம் வந்துடுது ஏழரை சனி வந்து பதினஞ்சு வருஷம் அதாவது ஒருவருக்கு ஏழரை சனி வந்து அடுத்து பதினஞ்சு வருஷத்தில் அஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய அந்த அஷ்டம சனி வந்துடுது அஷ்டம சனி வந்து அடுத்து பதினஞ்சு வருஷம் வருஷத்தில் மீண்டும் ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்துடுது இதுவே ஒரு கஷ்டம் தான் சரி இதை வந்து நம்ம தாங்கிக்கிறோம் ஜாதகப்படி பிரார்த்தனை வச்சு நம்ம ஓரளவு சமாளிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கப்புறம் வந்து ஒரே ஒரு மாதத்தில் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை ஏழரை வந்தால் அடுத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அஷ்டம சனி வருது அடுத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஏழரை சனி விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் உனக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் அல்லது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதத்தில் முப்பது நாள் இருக்கு இல்லையா அந்த முப்பது நாளில் பதினைஞ்சு நாள் வந்து தேவையாக போயிடுது ஆகாதனால சாஸ்திரம் சொல்லி எழுதி வச்சிருக்குது அதாவது இருக்கிற முப்பது நாள் ஒரு மாதம் முப்பது நாளில் பதினைஞ்சு நாள் ஆகாத நாட்களாக தேய்பிரை நாட்களாக சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது சரி மீதி பதினஞ்சு நாள் இருக்குது இல்லையா அதையாவது பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரே மாதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதத்துக்கு இரண்டு முறை அஷ்டமி இரண்டு முறை நவமி வந்துடுது அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு வந்து சந்திராசிரமம் அப்படிங்கிற பேரில் ஒரு ரெண்டரை நாள் போயிடுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமி நவமிக்கு அப்புறம் வந்து அமாவாசைக்கு அடுத்து பிரதமை ஆகாது பிரத அதாவது பௌர்ணமிக்கு அப்புறம் பிரதமை ஆகாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் கடந்து வந்து ஒரு நாள் சரி இந்த நாள் முழுவதும் இருக்குமான்னு பார்த்திங்கன்னா அந்த நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் ஆகாத நேரங்கிற விஷயம் வந்துட்டுருக்குது இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அதாவது உலகத்தில் வந்து ஒருவர் சந்தோஷமாக வாழணும் அல்லது வந்து சௌபாகியமாக வாழணும் அல்லது வந்து திருமணத்தோடு வாழணும் அல்லது குடும்ப குழந்தையோடு வாழணும் ஐஸ்வர்யத்தோடு வாழணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா இதுவெல்லாம் ஒரு விதிக்கு உட்பட்டது தான் ஒருவர் சந்தோஷமாக வாழ்வதற்கும் சம்சாரத்தோடு வாழ்வதற்கும் கோடி கோடி செல்வங்களோடு வாழ்வதற்கும் கொடுமையோடு வாழ்வதற்கும் ஒரு விதி இருக்குது இல்லையா அதே மாதிரி தான் அதாவது அவருடைய வாழ்க்கையில் வந்து அதாவது எவ்வளவு தான் ஒரு மனுஷர் வந்து யோகமாக பிறந்திருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த மாதிரி அஷ்டம சனி அர்த்தாஸ்டம சனி ஏழரி சனி பொங்கு சனி மங்கு சனி சந்திராஷ்டமம் அஷ்டமி நவமி இந்த மாதிரியான ஒரு விதிகளுக்கு உட்பட்டு தான் வாழ்ந்தாகணும் அப்படிங்கிறது பிறக்கும்பொழுது நம்ம விதி அல்லது நம்மளுடைய கரு உருவாகும் போதே நம்மளுடைய விதி எழுதப்படுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரபஞ்ச விதி அப்படிங்கிறது பொதுவான முத்தாய்ப்பான விதியாக இருந்துட்டு இருக்குது அதனால இந்த பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்டு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வயசுல ஏதாவது ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அல்லது நஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச விதி எதுக்காக சொல்றோம் அப்படின்னா கஷ்டமே இல்லாமல் வாழணுங்கிற ஆசை எல்லோருக்குமே இருந்துட்டு இருக்கும் அதுவே ஒரு கஷ்டம் தான் கஷ்டமே இல்லாமல் வாழ்ந்தீங்க அப்படின்னு வைங்களே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தெரியாது கஷ்டப்பட்ட தான் அதிர்ஷ்டம் தெரியும் விரதம் அப்படிங்கிற பேரில் சாப்பிடாமல் இருக்கிறத விட உண்மையாலுமே சோறு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த வைத்து பசியோட ஆதங்கம் அந்த வைத்து பசியோட அருமை பெருமை தெரியுங்கிறது பொதுவான விதியாக இருந்துட்டு இருக்குது அதனால வந்து இந்த கஷ்டம் அப்படிங்கிறது நமக்கு வாழாமல் இருக்கணும் கஷ்டப்படாமலேயே வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒவ்வொருவருமே உழைக்கணுங்க பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து செல்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அந்த அதிர்ஷ்டம் வந்து அதோட இஷ்டத்துக்கு வந்து போகிறது தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது மட்டும் உண்மையில் அதே மாதிரி கஷ்டமும் அப்படிதான் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கஷ்டம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் உங்களை தொட்டு பார்க்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதனால அந்த மாதிரியான அந்த கஷ்டம் அப்படிங்கிற விஷயம் உங்களை வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பஞ்சபூதங்களில் பிர பிரனை இருக்குது கஷ்டம் வாராமல் இருக்கிறதுக்கு பிரார்த்தனை கிடையாது கஷ்டம் அப்படிங்கிறது எந்த மனுஷலாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் சரி அரசனாக இருந்தாலும் சரி கோலையாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டமும் அதிர்ஷ்டமும் அவ்வப்பொழுது எட்டி பார்க்கும் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி கஷ்டம் அல்லது அந்த மாதிரியான அதிர்ஷ்டம் எந்த வயசில் எட்டி பார்க்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுடைய பிறந்த கால ஜனனகால ஜாதகம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதா அல்லது பாதகமாக இருக்குதா அப்படி பாதகமாக இருந்தால் எந்த வயசில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு சாதகமாக மாறுது இருக்குது அதே மாதிரி எந்த வயசில் இதே பிரபஞ்சம் உங்களுக்கு பாதகமாக இருந்துக்குது இந்த ஜாதகம் அல்லது சாதகம் அல்லது பாதகம் அப்படிங்கிறது எத்தனை வயசு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும் அந்த பாதகமான சூழல்களை எந்த மாதிரியான வழிபாடுகள் மூலமாக நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும் அதாவது பாதகமான சூழல்களையோ அல்லது ஒருவருக்கு வரக்கூடிய கஷ்டங்களையோ அடியோடு தகர்த்தறிய முடியாது ஆனால் வரக்கூடிய கஷ்டங்களை வந்து நம்ம சந்தித்து அந்த வரக்கூடிய கஷ்டங்களை வந்து சமாளித்து அல்லது வரக்கூடிய கஷ்டங்களை வந்து நம்ம ஜெயித்து வரக்கூடிய பாக்கியம் இருக்குதா தான் ஜாதகம் அதனால் யாராக இருந்தாலும் கஷ்டம் அப்படிங்கிறது வாழாம இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் பண்றதை விட இந்த உலகத்துல எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் எந்த கஷ்டத்திலும் எந்த அதி உங்களுடைய நிலை மாறாமல் நீங்க நல்ல நிலையில் இருக்கணும் பிழை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்த விஷயத்தை ஒரு பிரார்த்தனையாக வச்சுக்கலாம் பிரார்த்தனை அப்படிங்கிறது வேண்டுதல் மாதிரி இல்லாம அந்த பிரார்த்தனையில வந்து இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனையாகவும் நீங்க வச்சுக்கும்பொழுது சிறப்பார்ந்துகிட்டு இருக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்துல அதாவது ஆறுதல் சொல்லக்கூட ஆளே இல்லாம கஷ்டம் கஷ்டப்பட்டவங்க தான் இந்த உலகத்தில் அதிகமான அதிர்ஷ்டத்தை தொட்டு பார்த்துருக்காங்க விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்